ஓகே நண்பா, ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து சில பெரிய அப்டேட்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் ஜேஓஸுக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது சம்மர் ஸ்லாமில். அண்ட் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்டெபுலிஷன் வந்து இந்த மேட்ச்சில் இருக்குது. அண்ட் அந்த ஸ்டெபுலிஷன் என்ன, ட்ரைபல் காம்பேட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் வந்து சொல்லப்படுது. ஸோ ட்ரைபல் காம்பேட்டில் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கான மீனிங் என்ன உங்களை நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அது என்ன ப்ரோ ட்ரைபல் காம்பேட் வந்து கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் அண்ட் நோ டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் பார்ப்போம்ல. ஸோ அதே மேட்ச் தான் இது. எதை வச்சு வேணால் வந்து அடிக்கலாம். இன்ஃபேக்ட் ஜே பத்னா தன்னோட அந்த செக்மெண்ட்லேயே வந்து சொல்லுவார், நான் நினச்சா அந்த டேபிள் மேலே அடிப்பேன், நான் நினச்சா அந்த சேர் வச்சு அடிப்பேன், நான் நினச்சா அந்த லேடி கிட்டே இருக்கிற சப்பல் வச்சு கூட ஒன்று அடிப்பேன், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்தமாதிரி ரூல்ஸ் ஏற்ற போது தான் வந்து இந்த மேட்ச் வந்து இருக்க போது. ஆனால் ஸ்டெபுலிஷன் கொடுக்கணுன்ட்டு வந்து எப்போவுமே அந்த ரோமனோட இந்த பிளட் லைனோட ஸ்பெஷல் மசாலா போடுவாங்களே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளட் லைன் வார், சிவில் வார் பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு யூனிக்கான நேம் வந்து கொடுத்துருக்காங்க. பை த வே, இன்னொரு கேள்வி வந்து நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஸோ ஜே அண்ட் ரோமன் வந்து ஏன் வந்து ஒருத்தர இது ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க, அண்ட் தென் வந்து ஹெட் டு ஹெட் வந்து இது மரியாதை கொடுத்தாங்களா, அது எதுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களை நிறைய பேர் வந்து அனிமே பார்க்குறீங்கன்னு வந்து தெரியும், ஏன்னா அனிமேல இந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக வந்து நடக்கும். அதாவது ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதாவது இதோட மீனிங் என்னென்னா, இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் ஒன்று நடக்க போதில்ல. ஸோ மேட்ச்சுக்கு முன்னாடி ஒருத்தர மரியாதை கொடுக்குறாங்கன்னா இதோட மீனிங் வேறு ஒன்றும் இல்லை, ஒருத்தர வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதுவும் வந்து தன்னோட பலத்துக்காக தான் வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க. அதாவது நான் வந்து பழி வாங்க போகிறேன், இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஃபியூட்லாம் பார்த்ததில்ல. ஸோ அந்தமாரி கிடையாது, இந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா நீனா நானா பார்த்துக்கலாம். ஸோ ஒரு வகையில் பார்த்தா இங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் அனிமே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தேவையில்லை, உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அதுவே ரீசென்ட்லி பார்த்தா ரோமன் ரிங்ஸ் வந்து தன்னோட இருக்கிற சோசியல் மீடியாவில் பார்த்தினா இந்த மேட்சை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அந்த போஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு வகையில் தன்னோட மேட்சை வந்து ஹைப் பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் போஸ்டர் பார்த்தினா தரமாக இருக்குது, லிட்டரலி இதை எப்படி சொல்கிறது, எலக்ட்ரிக் ஃபைன் நம்ம வந்து சொல்லலாம். எலக்ட்ரிக் ஃபைனாலே வந்து ராக் நினச்சிடாதீங்க, ராக் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்களான்ட்டு தெரில. ஆனால் இப்போதைக்கு பார்த்தினா இந்த போஸ்ட் வந்து தரமாக இருக்குது. அண்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா ஹை பேர்த்த மாதிரி இந்த போஸ்டர்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் கைஸ், ரீசெண்டாகவே நான் வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ரியா ரிப்ளிக்கு வந்து டாமினிக் கூட எது பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு, ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வந்து நான் சொல்லியிருந்தேன். பை த வே, ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து ரியா ரிப்ளி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. பை த வே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவங்க வந்து தன்னோட செஸ்ட்டில் வந்து டாமினிக்கோட மூஞ்சி வந்து டேட்டுவாக போடலான்னு இருக்காங்க, ஏன்னா டாமினிக் வந்து அவங்களோட மனசில் இருக்காங்க. அது இந்த மாதிரி பார்த்தினா ரியா ரிப்ளி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட லவ் ஸ்டோரி பார்த்தினா எங்கேயோ போயின்னு இருக்குது, இதுக்கு பார்த்தினா தடையே கிடையாது போல். பை த வே, ரீசெண்ட் வந்து ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஆஃப் ஏரில் நம்மளோட ஏஜே ஸ்டைலுக்கான மேட்ச் ஒன்று வந்திருக்கு. ஸோ ஏஜே ஸ்டைல் வர்சஸ் கிரேசன் வாலருக்கான மேட்ச் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச்சில் யார் ஜெயிச்சா அதெல்லாம் வந்து நான் பார்க்கவே இல்லை. ஆனால் ஏஜே ஸ்டைலை டார்க் மேட்ச்சில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு டைமில் நான் வந்து என்னமோ நினச்சிருந்தோம் ஏஜே ஸ்டைல் வந்து பழையபடி வர போகிறாங்கன்னு, பட் அப்படி கிடையாது. அண்ட் கேஸ், உங்களை நிறைய பேர் இன்னொரு கேள்வி வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ எல்ஏ நைட்டோட புஷ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, ஏன்னா ரீசெண்டாக அந்த குவாலிஃபை மேட்ச்சில் அவர் வந்து தோத்துட்டாரு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து கிளியராக அப்டேட் வந்து சொல்லியிருந்தேன், எல்ஏ நைட்டோட புஷ் வந்து சமஸ்லாமுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அண்ட் மேபி அவங்க வந்து ஃபேஸாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தா நான் வந்து இதுக்கு முன்னாடியே அப்டேட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் வந்து இந்த கேள்வி வந்திருக்காது. ஆல்சோ நம்மளோட டாமினிக் மிஸ்டரியோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. எஸ் கேஸ், டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியோ ஒரு இது ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது என்னென்னா, ஒரே வாரத்துக்குள்ளே மூணு மேட்ச் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் மூணோ மேட்ச் பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட் பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்ட் பிராண்டில். ஸோ எப்படி பண்ணாரு கேட்டிங்கன்னா, ஸோ மண்டே இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த டேக் டீம் மேட்ச் வந்து பண்ணியிருந்தார், மெயின் இவெண்ட்டில் வந்து மேட்ச் ஒன்று வந்தது. தென் பார்த்தீங்கன்னா NXT அந்த நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்கான மெயின் மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்மாக்டவுன்லேயே பார்த்தீங்கன்னா தலைவர் டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு, டைட்டிலும் ரீடெயின் பண்ணிட்டார். எஸ் அந்த மேட்ச் வந்து மெயின் இவெண்ட் மேட்ச், மெயின் இவெண்ட் செக்மெண்ட் நான் வந்து சொல்ல, ரோமனோட செக்மெண்ட் நம்ம வந்து மெயின் இவெண்ட் தான் பார்த்தோம். பட் மேட்சஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா டாமினிக்கோட மேட்ச் தான் பார்த்தேன் மெயின் இவெண்ட்டில் இருந்தது. ஸோ எஸ் இது வரைக்கும் யாருமே பண்ணாத விஷயத்தை பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரி வந்து பண்ணியிருக்காரு, என் தலைவர் இறங்கிட்டா நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஒரே வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் பிராண்டில் ஒரே வாரத்துக்குள்ளே மூணு மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, அதுவும் மெயின் இவெண்ட்டில். ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபின்பால் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, இது வந்து நீங்கள் ஃபனியாகவும் எடுக்கலாம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ டைமில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யார் ரூமர் ரிங்ஸ் அண்ட் ஃபின்பால் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சைனிங் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ எதுக்கு போ கான்டாக்ட் சைனிங் பற்றி பேசுன்னு கேட்டிங்கன்னா, வரப்போ மண்டே இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸ்
அண்ட் ஃபின்பாலருக்கான மேட்ச்காக கான்ட்ராக்ட் சைனிங் வந்து நடக்கும் போது. ஸோ இது ரிலேட்டட் தான் பார்த்தா நம்மளோட ஃபின்பால் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், ஒரு வாட்டி பார்த்தா ஸ்மாக்டவுனில் ஃபின்பால் வந்து அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கணும், ஆனால் நம்மளோட ஜான்சனை பார்த்தா அந்த கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாரு. அஃப்கோர்ஸ் அந்த மூமெண்ட் நம்மளால் மறக்க முடியாது. ஸோ அதேமாதிரி வந்துட போகிறோம் அந்த மாதிரி பார்த்தா அந்த மூமெண்ட்டை இப்போ பார்த்தா கனெக்ட் பண்ணி பேசியிருக்காரு நம்மளோட ஃபின்பால். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபன்னியாகவே இருந்தது. ஆல்சோ நண்பா ரீசென்ட்லி பார்த்தா நம்மளோட ஷாட்ஜியோட நியூ லுக் வந்து தெரிய வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் முடியல அவங்க வந்து ட்ரிம் பண்ணிட்டாங்க. ஸோ லைவ் ஈவெண்ட்டில் பார்த்தா அவங்களோட லுக் வந்து தெரிய வந்திருக்கு. ஃபுல்லாக முடிய வந்து ஷார்ட்டாக இருக்குது அண்டு கலர் பார்த்தினா லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மொட்டையிலையும் கலர் வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதான் மாசு. அண்ட் நண்பா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் நம்மளோட வின்ஸ் மெக்மேன் வந்து டபிள்யூல வந்து நான் ரிட்டையர் ஆகிறேன் அந்த மாதிரி பார்த்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு தன்னோட ட்விட்டர் ஹேண்டலில். ஸோ எஸ் அதுக்கான நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அவர் பண்ணார். ஆல்சோ நம்ம வந்து ரீசெண்ட் அந்த ஸ்மாக்டவுனில் பார்த்தோம், பாபி லாஸ்லி ஃபஸ்ட்டு வந்து போன வாரம் ஸ்மாக்டவுனில் யார் நம்மளோட ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை வந்து கொண்டு போனாங்க. அண்ட் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன சில செகண்ட்ஸ்க்கு தான் வந்து காமிச்சாங்க. ஸோ பாபி லாஸ்லி வந்து கார்மலோ ஹேஸ் அண்ட் இன்னொருத்த கூட பார்த்தீங்கன்னா மீட்டிங் பண்ணியிருந்தாரு. அண்ட் இவங்களை பார்த்தோன்னே அந்த பழைய இமேஜ் வந்து என் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டாக இருந்தது. ஸோ நியூ ஃபேக்ஷன் வந்து வரப்போகுதுன்னு. ஸோ ஒரு மாதிரி அதுதான் வர மாதிரி இருக்குது. அண்ட் நண்பா இப்போ நான் சொல்லப்போகிற அப்டேட் வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அது என்னென்னா, ஸோ அலெக்ஸா பிளேஸை தவிர பார்த்தினா இது வரைக்கும் டபிள்யூ ஹிஸ்ட்ரியிலே வந்து ரேண்டி ஆர்டனை வந்து ஆஸ் அ உமனாக வந்து யாருமே வந்து பின் பண்ணது கிடையாது. வெறும் அலெக்ஸா பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா உமன்ஸில் ரேண்டி ஆர்டனை வந்து பின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ வேணால் வந்து கேட்கலாம் என்னவும் பதிவே இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அலெக்ஸா பிளேஸ் மட்டும்தான் வந்து ரேண்டி ஆர்டனை வந்து பின் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணாங்க எது பண்ணாங்க எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ஃபியூட் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கோடியோட்ஸ்க்கான மேட்ச் நடக்கும் போது, ஃபின் பேலர் வர்சஸ் செத்தோன்ஸ்க்கான மேட்ச் நடக்கும் போது, ரோமன் ரேங்ஸ் வர்சஸ் ஏ யார் ஜே உசுக்கான மேட்ச் நடக்கும் போது, அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தினா எதுனா ஒரு மேட்ச்சில் பிரே வைட் ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ கைஸ் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, பிரே வைட் ரிட்டர்ன் பண்ணுறாருன்னா அவர் வந்து எந்த மேட்ச்சில் ரிட்டர்ன் பண்ணுவார்? மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது ரிலேட்டட் நம்ம வந்து ஒரு தனியாக வீடியோவே போடலாம், எதுவும் பார்ப்போம் டைம் கச்சா போடுறேன். ஆனால் நான் வந்து இந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறம் பார்த்தினா சமர் ஸ்லாம்காக என்னோட ஹைப் வந்து இன்னுமே வேறு லெவலில் ஆகிட்டுக்குது. ஸோ ஐ கான்ட் வெயிட் அந்த மாதிரி வந்து சொல்லலாம். பதிவிட எந்த மேட்ச்சில் ரிட்டர்ன் பண்ணுவோம் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.